ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஜினியரிங்கில் இதை எந்தெந்த மாதிரியான ஃபீல்டுலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர், நெட்ஒர்க், ஸ்டோரேஜ், இன்னும் நிறைய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எந்த மாதிரினா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், போத் ரெண்டுத்திலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா, த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் பாஸ் தேர் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மூணு சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி. அடிஷ்னலாக இது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸுமே அவங்க 12th முடிச்சிருந்துருக்கணும். ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கு என்னென்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னா, எம்டெக் ஆர் எம்இ படிக்கலாம். இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பிஇ முடிச்சிருக்கணும். பிஇ வந்து எதில் முடிச்சிருக்கணும்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா, ஜி எக்ஸாம் இருக்கும், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, அது இருக்கும். செகண்ட் வந்து பிட்சாட், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கேட் எக்ஸாம். இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பிடெக் முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபர்தராக மூவ் ஆவாங்கன்னு பார்த்தோம்னா, த்ரீ டைப்ஸில் இருக்குது. ஒன்று என்னென்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக நெக்ஸ்ட்டு மூவ் ஆவாங்க. செகண்ட் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ். தேர்ட் வந்து ஃபர்தர் ஸ்டடீஸுமே சிலர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அதுக்குமே இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே உங்களுடைய ப்ரிப்ரேஷனுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா, அதுக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே அளவில் உங்கள் காலேஜ் ப்ரிப்ரேஷனுங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், கிளியர் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் ஹார்டாக்கோட கன்சிஸ்டண்ட்டாக டிட்டர்மைண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, படிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சருங்கிறது கேரண்டடாக இருக்கும். இவங்க என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜி எக்ஸாம். இந்த ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டே வந்து டூ டைப்ஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா ஜி எக்ஸாம், செகண்ட் வந்து ஜிஐடி. ஜி எக்ஸாம் யார் எழுதுவாங்கன்னு பார்த்தோம்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஜி எக்ஸாம் எழுதுவாங்க. ஜிஐடிங்கிறது பிஇ ஆர் பிடெக் முடித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வெரி ஓன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும், காலேஜில் நீங்கள் படித்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட். செகண்ட் வந்து ரீசனிங், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் ஈஸியாக இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அசால்ட்டாக கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேஸ்மெண்ட்டுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை பொறுத்த உள்ளும் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த ஜி எக்ஸாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலேஜோடைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை முடித்தவங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் கிடைக்குது அப்படின்னா, 30,000 ஸ்டார்டிங்கே 30,000 கிடைக்குது. கவர்மெண்ட்ல இன்னுமே ஜாப்ஸ்க்காக பேங்க் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் இவங்க எழுதுவாங்க. அடுத்து என்னன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுவாங்க, கேட் எக்ஸாம் எழுதுவாங்க. இது மூலயமா அவங்க என்ன பண்ணலாம்னா, வெரி ஓன் நல்ல ஃபேம் இருக்கிற நிறைய கம்பெனிஸ்க்கு அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சு இவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன மாதிரியான ஜாப் ஸ்கோப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கும்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்னுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அனலிசிஸ்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஐடி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நான் பிடெக் எடுக்கலாமா, அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஷியோராக எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது தயக்கம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் அதில் இறங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.